வெல்கம் டு அம்மா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு முழு பழம் பலாப்பழத்தை நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு பழம் கூட நம்ம வந்து உள்ளேருந்து வேஸ்ட் ஆகாமல் எந்த அளவுக்கு நம்மளால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி காட்ட போகிறோம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து முழு பலாப்பழம் நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து வீடியோ போட போகிறோம். நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம எப்படி வந்து அது உள்ளே இருக்கிற பழத்தை நம்ம வந்து தனித்தனியாக எடுக்கிறோன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இப்போ வீடியோ காட்ட போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க பரவாயில்ல, தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து இந்த வீடியோ நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம். வந்து கட் பண்ணும் போது நம்ம கையிலையோ சரி கத்திலையோ சரி பால் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஆயில் வந்து இந்த பக்கம் நம்ம வந்து தடவி வச்சுக்கலாம். எந்த ஆயிலாக இருந்தாலும் தடவிக்குங்க. அப்போ நமக்கு வந்து அந்த பால் வந்து நம்மளுக்கு வந்து கையிலையும் ஒட்டாது, நம்ம கத்திக்கும் ஒட்டாது. இந்த மாதிரி நம்ம வந்து கையிலையும் நம்ம வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வந்து கட் பண்ணுறதுன்னு வந்து நம்ம வந்து பாதியாக கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அது வந்து நம்ம வந்து உள்ளே இருக்கிற பழத்தில் வந்து டச் ஆகாமல் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். பாருங்கள் நமக்கு வந்து இதுலேயே ஒரு பீஸ் கூட நமக்கு வேஸ்ட் ஆகலை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இதை ஒரு பாதி தனியாக எடுத்துடலாம். நம்ம இங்கேருந்து காட்டுறோம் பாருங்கள், லைட்டாக வந்து நமக்கு வந்து இந்த சைட்லேருந்து லைட்டாக போடுங்க. பாருங்கள் ஒரு பீஸும் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகலை பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த கத்தி வச்சு இந்த மேலே இருக்கிற தண்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு, எதுவுமே நமக்கு வந்து வேஸ்ட் ஆகலை. இப்போ நம்ம வந்து வீட்டில் நமக்கு எப்படியே நம்ம வந்து ஒரு பழம் வாங்கிட்டு வந்து நம்ம கட் பண்ணோம்னா நமக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து கட் பண்ணி தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அங்கே வந்து எங்களுக்கு வந்து முழுசாக வந்து எங்கள் ஊர்லேருந்து வந்தது பழம். எங்கள் ஊர் எந்த ஊர்னால் ஈசிஆரில் பனையூர். எங்களுக்கு வந்து அங்கே வந்து மரத்தில் எங்கள் மரத்துலேயே இருக்கும். அங்கே எங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து நாங்களே கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு ஒன்று கூட நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது பாருங்கள். கண்டிப்பாக இந்த பழம்லாம் யாருக்கு பிடிக்குமோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். நிறைய பேர் எங்களோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுங்க. நான் இன்னொன்று வந்து நான் வெட்டி காட்டுறேன். அதே போல் இன்னொரு பக்கம் லைட்டாக வந்து கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக வச்சுங்க, லைட்டாக இப்படி போடுங்க. எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுது பாருங்கள், எதுவுமே நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் நல்லா சூப்பராக கட் பண்ணி மேலே இருக்கிற தண்டும் நமக்கு வந்து அதை வெட்டி எடுத்தால் தான் நமக்கு வந்து
ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு, உள்ளே இருக்கிற பழம் எடுக்கிறதுக்கு. பலாப்பழம் வந்து பிடிக்காம யாருக்கும் இருக்காது, ரொம்ப எல்லாரும் விரும்பி சாப்பிட வேண்டிய ஒரு பழம் தான். இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். கண்டிப்பாக வந்து இது இதுவரைலாம் கட் பண்ண தெரியாதவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது எல்லாமே நாங்கள் முடித்து எவ்வளோ எடுத்துருக்கோம் எல்லாத்தையும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறோம் பாருங்கள்.